In the video, projection of lines topic problem number 6, that is case 5 problem 6. And the problem is a line AB, one end is placed on HP as well as VP. The front view length is 60 mm. Another end of the line is 50 mm above the HP and 35 mm in front of the VP. Draw the projections and find the true length and its true inclinations and locate the trace. Right. Now given one end of the line is on HP as well as VP. Okay, rendume HP VP la irukudam. And the point vandu nama A nu eduthukadalam. Appo inda position enadhu nama XY line. இப்போ வந்து ஒரு சின்னதா ஒரு வீடியோ டெமோ காமிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா தெரிய வைக்க முடியும். இதுதான் நம்மளுடைய VP HP ன்னு எடுத்துக்கோங்க அந்த பிளேன். அதுக்கு அப்புறம் நான் ஒரு பென்சில் எடுத்துக்கிறேன். அந்த பென்சில்ல தான் நான் AB அப்படினு எடுத்துக்கட போறேன். அப்புறம் இந்த பென்சிலோட இந்த ஒரு எண்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த எண்ட் எங்க இருக்குதா? HP ல இருக்குதா? அதே மாதிரி VP லயும் டச் பண்ணி இருக்குதா? அப்போ அது எங்க தான் இருக்குதா? யா இந்த பொசிஷன் தான். Right, right. In the position நம்ம XY line தான். இப்போ இதோட front view ல பாருங்க. இந்த front view ல பாருங்க. அந்த point எங்க போய் ப்ரொஜெக்ட் ஆகுது? யா XY க்கு மேலயே தான் ப்ரொஜெக்ட் ஆயிருக்குது. அப்ப front view ல ஒரு point ப்ரொஜெக்ட் ஆச்சுனா அது என்னது? A' ன்னு சொல்லுவோம். ஓகே, ரைட் கிட்ட. அப்ப locus of A' எங்க இருக்குது? XY லயே இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு டாப் view காமிக்கிறேன். ரைட். Top view எங்க போய் ப்ராஜெக்ட் ஆகும்? HP ல ப்ராஜெக்ட் ஆகும். எனிஹவ் இந்த பாயிண்ட் ஆன் XY லே இருக்குறனால அது XY மேலயே ப்ராஜெக்ட் ஆகுது. சோ இது என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா XY ரெஃபரன்ஸ் லைன்லயே தான் நம்மளுடைய லோகஸ் ஆஃப் A' லோகஸ் ஆஃப் A வும் இருக்குது. ரைட். அடுத்து என்ன கிவன் டேட்டா கொடுத்திருக்காங்க? Another end, இந்த பென்சிலுடைய another end, that is point B வந்து 50 mm above the HP இருக்குது. இந்த எங்க தெரியுதுன்னு பாரு. whatever the detail HP சம்பந்தமா என்ன டீடைல் சொன்னாலும் அது VP ல தான் தெரியும். இங்க பாரு 50th mm aboveல XY ல இருந்து என்ன பண்ண போறீங்க? locus of B' வரைய போறீங்க. அதே மாதிரி in front of detail எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பாரு 35 mm. ரைட். இது VP ki in front. அப்ப VP சம்பந்தமா என்ன டீடைல் சொன்னாலும் அது எங்க தான் தெரியும்? இங்க பாரு VP சம்பந்தமா என்ன டீடைல் சொன்னாலும் எங்க தெரியும்? HP ல தான் தெரியும். ரைட். இப்போ அந்த 35 டிஸ்டன்ஸ்ல ஒரு லோகஸ் போட போறோம். அதுதான் லோகஸ் ஆஃப் பாயிண்ட் B. ரைட். வேற என்ன given dataல மிஸ் பண்ணி இருக்கோம்? வேற என்ன given dataல கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Front view line length கொடுத்திருக்காங்க. எவ்வளவு? அதோட பேர் என்னது? A' B'. அவ்வளவுதான். இப்போ நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் கடகடகடன்னு மார்க் பண்ணுங்க பாப்போம். ரைட். XY டிரா பண்ண XY க்கு மேல VP, கீழ HP போட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா தெளிவா டெமோலாம் பார்த்துட்டோம். லோகஸ் ஆஃப் A வும் லோகஸ் ஆஃப் A' எங்க தான் வரும்? XY மேலயே தான் வரப்போகுது. ரைட். XY க்கு மேல என்ன பண்ணிக்கோ? லோகஸ் ஆஃப் A' எழுதிக்கோ. XY க்கு கீழ லோகஸ் ஆஃப் A எழுதிக்கோ. அது முடிச்ச உடனே என்ன பண்ணிருங்க? பாயிண்ட் A' ஏவையும் XY ல மார்க் பண்ணிருங்க. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் லோகஸ் ஏதாவது இருக்குதான்னு கொஸ்டின்ல தேடணும். எப்பயுமே நமக்கு லோகஸ் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 50 mm above, that is லோகஸ் ஆஃப் B'. XY ல இருந்து மேல என்ன பண்ணிரு? 50th mm ல லோகஸ் ஆஃப் B' வரைஞ்சிரு. வரைஞ்ச உடனே டக்குன்னு என்ன பண்ணிடுங்க? பேரும் வச்சிருங்க. அடுத்து இன்னொரு லோகஸ் இருந்துச்சுல, என்ன இருந்துச்சு? யா 35 mm in frontல அந்த பாயிண்ட் லோகஸ் ஆஃப் B குரிய லோகஸ் இருந்துச்சு. XY க்கு கீழே 35 எடுத்துக்கோ. அதுல என்ன பண்ணிரு? லோகஸ் ஆஃப் B வரைஞ்சிரு. வரைஞ்ச உடனேயும் டக்குன்னு என்ன பண்ணிரு? நேமையும் கொடுத்துரு. இதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? கிவன் டேட்டாவை ரீட் பண்ணுங்க. கிவன் டேட்டால என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரண்ட் வியூ லைன் லென்த் 60 mm கொடுத்துருக்காங்க. ரைட். அது என்ன பண்ணிக்கோங்க? காம்பஸ்ல எடுத்துக்கோங்க. இதை மேலே அடிக்கணுமா கீழே அடிக்கணுமா? ஃப்ரண்ட் வியூ அப்படிங்கிறது எங்க? XYக்கு மேலே. சரியா? ரைட். பாயிண்ட் A' சென்டரா வச்சுக்கோங்க. 60 mm காம்பஸ்ல டிஸ்டன்ஸாக எடுத்துக்கோங்க. இப்போ லோகஸ் ஆஃப் B' என்ன பண்ணுங்க? ஒரு ஆர்க் அடிங்க. அது என்ன பாயிண்ட்டுப்பா? அதுக்கு பேர் என்ன வைக்கணும்? நல்லா யோசிச்சு பாரு. ஃப்ரண்ட் வியூ லைன்னா அதோடைய பேர் B' முடியும். ரைட். B' மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து A ராசியும் B ராசியும் நல்லா HP பென்சில் வச்சு டார்க் பண்ணிக்கோங்க. ரைட், இது ரெண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ B ராசி கிடைச்ச உடனேயுமே நீ என்ன பண்ணிடு, அந்த ப்ரொஜெக்டார் லைனை ட்ரா பண்ணிடு. சரியா, B ராசிலேருந்து வெர்டிக்கலாக என்ன பண்ணுங்கள், 2H பென்சில் தான் யூஸ் பண்ணணும் இனிமேலாம். வெர்டிக்கலாக ஒரு லைன் வரைங்க. எது வரைக்கும், லோக்கஸ் ஆஃப் B எங்கே இருக்குதுன்னு பார்த்து என்ன பண்ணு, அங்கே வரைக்கும் வரையணும். ரைட், வரைஞ்சாச்சு. இப்போ அது லோக்கஸ் ஆஃப் பியில் ஒரு இடத்துல இடிக்கல, அதுக்கு பேர் என்ன வைக்கணும், அதுதான் டாப் வியூவில் தெரியக்கூடிய பாயிண்ட் பி. சரியா, அதாவது டாப் வியூவில் தெரியக்கூடிய அந்த அப்பேரண்ட் லைன் அல்லது டாப் வியூ லைனுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான்ப்பா. இப்போ அந்த ஏபியை ஜாயின் பண்ணிடு, ஹச்பி பென்சில் வச்சு ஜாயின் பண்ணிடு. சரியா, எப்பயுமே நம்ம இந்த லைன்ஸ் டாப்பிக்கில் ஏடாஸ் பிடாஸையும் ஃப்ரண்ட் வியூவில் டாப் வியூவில் இருக்கிற ஏபியையும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹச்பி பென்சில் வச்சு காமிச்சிருக்கணும். அது போக மிச்சம் இருக்கிற எல்லாமே எப்படி தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2H பென்சில் வச்சு தான் ஜாயின் பண்ணுவீங்க. நீங்கள் உங்கள் ட்ரூ லைனை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஹச் பென்சில் வச்சு காமிச்சிக்கோங்க. ரைட், இதுக்கடுத்து என்ன பண்ணணும், என்ன பண்ணணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு பேஸ் டயக்ராம் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கான காப்பி, அந்த லிங்க்ஸ் எல்லாமே நிறைய சம்ஸில் நான் கொடுத்துருந்தேன், சாட் பாக்ஸ்லலாம், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருந்தேன். மேபி அது உங்ககிட்ட இருக்கும், அது இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சு பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ரஃபாக உங்களுடைய ஆன்சர் பேப்பரில் ஒரு பக்கம் பேஸ் டயக்ராமும் வரைஞ்சிக்கோங்க, தப்பே கிடையாது. ரைட், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நம்மளுடைய பேஸ் டயக்ராம். இது வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட் வியூ லைன் ஏடாஸ் பிடாஸையும் டாப் வியூ லைன் ஏபியையும் மார்க் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. எப்படி வித்தியாசமாக இருந்துச்சு, லோக்கஸ் ஆஃப் ஏவும் லோக்கஸ் ஆஃப் ஏடாஸும் எக்ஸ்வே மேலே இருந்துச்சு. ரைட், எனிஹோ இதே சீக்வன்ஸ் தான் அங்கேயும் வரப்போகுது. ரைட், அப்பேரண்ட் லைன் இன்புட்டாக இருக்குது நம்மக்கிட்ட. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கிட்டியா என்ன சொன்னேன், ரைட், ஆர்க்கு. ஓகே, அப்பேரண்ட் இன்புட்டாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆர்க்கு, அதுக்கப்புறம் பெர்பெண்டிகுலர் லைன். இதில் இந்த லோக்கஸ் சீக்வன்ஸை மட்டும் எழுதி வச்சுக்கோவேன், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லோக்கஸ் சீக்வன்ஸ் இந்த டயக்ராமில் இருக்குது இல்லையா, இது எழுதி வச்சுக்கோ. இப்போ நான் சொல்கிறேன் பாரு, நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய டாப் வியூலேருந்து நான் இப்போ உனக்கு சொல்லித்தரேன் பாரு. ரைட், டாப் வியூவில் இருக்கிற பாயிண்ட் ஏலேருந்து நான் என்ன பண்ணணும், ஏபிஏ ரேடியஸாக எடுத்து ஆர்க் அடிக்கணும். சரியா, இது ஆர்க் அடிச்சா எந்த லோக்கஸ்ல போய் முடியுது சொல்லுங்க, ஏ லோக்கஸ்ல முடியுது. எந்த லோக்கஸ்ல ஆரம்பிக்குது, பி லோக்கஸ்ல ஆரம்பிக்குது. ஓகேவா, அப்போ ஃபர்ஸ்ட் பி ஒரு ஹைஃபன் போட்டு ஏன்னு எழுதிக்கும். இப்போ நான் சொல்றது வந்து லோக்கஸ் சீக்வன்ஸ். ரைட், அதுக்கடுத்து இந்த ஏ லோக்கஸ்ல இருந்து பெர்பெண்டிகுலர் லைன் வரையணும். எங்க வரைக்கும் வரைஞ்சிருக்கணும், இங்க பாரு பி டேஸ் வரைக்கும் வரைஞ்சிருக்காங்க. சரியா, அவ்வளோதான்ப்பா. இப்போ சீக்வன்ஸை முடிச்சிருங்க, பி அதுக்கடுத்து ஏ அதுக்கடுத்து பி டேஸ். சரியா, இதுதான் சீக்வன்ஸ். இந்த மாதிரி லோக்கல் சீக்வன்ஸில் நீங்கள் போனீங்கன்னா அந்த சம்ம முடிக்கலாம். நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்பேரண்ட் லைனை வச்சு. சரியா, அதனால ஃபர்ஸ்ட் பி டு ஏ வந்து ஆர்க் அடிக்கிற, அதுக்கடுத்து ஏ டு பி டேஸ் வந்து பெர்பெண்டிகுலர் லைன் வரைகிற. சரியா, ஒருவேளை ட்ரூ லைனாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்கணும், அப்படியே இதுக்கு ரிவர்ஸ்டா. அவ்வளோதான், பி டேஸ் டு ஏ பெர்பெண்டிகுலர் லைன், ஏ டு பி ஆர்க், தட்ஸ் இட். ரைட், இப்போ நம்ம சம்முக்கு வந்துடலாம். நம்ம சம்மில் இங்கே பாரு, ஏவை சென்டராக வச்சுக்கிறேன், ஏபி ரேடியஸாக வச்சுக்கிறேன், ஆர்க் அடிக்கிறேன். எங்கே வரைக்கும் அடிக்கணும், எங்கே வரைக்கும் அடிக்கணும், சீக்வன்ஸ் எழுதி வச்சுருக்கீங்களா அதை பாருங்கள். பியிலேருந்து ஏ வரைக்கும் ஆர்க் அடிக்கணும். அதுக்கடுத்து லோக்கஸ் ஆஃப் ஏலேருந்து லோக்கஸ் ஆஃப் பி டேஸ் வரைக்கும் என்ன பண்ணுங்கள், பெர்பெண்டிகுலர் லைன் வரீங்க. ரைட், அந்த ஆர்க் எண்டு பாயிண்ட்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிட்டேன். இந்த சம்மில் இந்த லோக்கஸ் எல்லாம் எக்ஸ்ஒயில மெர்ஜ் ஆகிருக்குது. சரியா, அதுக்கு தான் நம்ம பேர் வச்சுருக்கிறோம். அந்த பேர் வைக்கிறத வச்சு என்ன பண்ணிடலாம், எங்கே வரைக்கும் ஆர்க் அடிக்கணும் எங்கே வரைக்கும் பெர்பெண்டிகுலர் லைன் வரையணுங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரைட், எனிஹவ் இப்போ நமக்கு என்ன பாயிண்ட் கிடச்சிருக்குது, இந்த ஆர்க் அடிச்சு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சோல, அது என்ன பாயிண்ட் இருப்பாது, அதுதான் ஃப்ரண்ட் வியூவில் இருக்கக்கூடிய ட்ரூ லைனுடைய எண்டு பாயிண்ட், தட் இஸ் B1'. அதுக்கு பேர் வச்சுருங்க பட்டுன்னு. இப்போ B1 டேஷையும் ஏ டேஷையும் ஜாயின் பண்ணுங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட் வியூவில் ட்ரூ லைன் கிடச்சிருச்சு. இதே ப்ரொசீஜர் அப்படியே ஃப்ரண்ட் வியூவில் அடாப்ட் பண்ண என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் வியூவில் உனக்கு என்ன தெரியுது, அப்பேரண்ட் லைன் தெரியுதா, தட் இஸ் ஏ டேஷ் பி டேஷ். அந்த ஏ டேஷ் பி டேஷை ஆர்க் அடிங்க. அந்த சீக்வன்ஸ் பாரு, இப்போ நான் ஃபஸ்ட்டு பி டேஷில் இருக்கிறேன், அதுக்கடுத்து எங்கே வரைக்கும் போகணும், ஏடாஸ்க்கு போகணும் ஆர்க் அடிச்சுக்கிட்டு. அதுக்கடுத்து ஏடாஸ்ல இருந்து எங்கே வரணும், பிக்கு வரணும், பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிக்கிட்டு. சரியா, பேஸ் டயக்ராமில் சீக்வன்ஸ் பார்த்துக்கோங்க. ரைட், இப்போ அந்த ப்ரொசீஜர் பண்ணுங்க. ரைட், இப்போ அந்த ப்ரொசீஜர் அப்படியே முடிச்சிருங்க பார்ப்போம். ஏடாஸை சென்டராக வச்சுக்கிட்டேன், ஏடாஸ் பீடாஸை ரேடியஸாக வச்சுக்கிட்டேன், ஆர்க் அடிச்சிட்டேன் லோகோஸ் ஆஃப் ஏடாஸ் வரைக்கும். அடுத்து லோகோஸ் ஆஃப் ஏடாஸ்லேருந்து லோகோஸ் ஆஃப் பி வரைக்கும் பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு டாப் வியூவில் ஒரு பாயிண்ட் கிடைக்கிது, இன்டர்செக்ஷன் பாயிண்ட். அதுதான் என்னது, பாயிண்ட் பி டூ. அதுதான் டாப் வியூவில் இருக்கிற ட்ரூ லைனுடைய அனதர் ரெண்டு. ரைட், ஏ பி டூவை ஹச் பென்சில் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சம் முடிஞ்சிச்சா? சூப்பர். கொஷினில் என்ன கேட்டிருக்கிறாங்க, ட்ரேஸ் கேட்டிருக்கிறாங்க இந்த சம்மில். அதனால் ட்ரேஸையும் லொக்கேட் பண்ணிடலாம். ட்ரேஸ்க்கு நம்ம வந்து தனியாகவே வீடியோ ஒன்று போட்டுருந்துருந்துருப்போம், கான்செப்ட் ஆஃப் ட்ரேஸ்ன்னு சொல்லிட்டு. அதை ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக புரிஞ்சிடும். ஓகே, டுவர்ட்ஸ் எக்ஸ்ஒய் நோக்கி என்ன பண்ணணும், ஏடாஸ் பீடாஸையும் ஏபியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ரெண்டுமே ஒரே பாயிண்டில் வந்து ஜாயின் ஆகுது, எக்ஸ்ஒயிலே தான் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி இந்த சம்மில் ட்ரேஸ் வில் பி ஆன் த எக்ஸ்ஒய் இட் செல்ஃப். அவ்வளோதான். மிச்சம் இப்போ என்ன பண்ண போகிறீங்க, எல்லா டீட்டெயிலையும் மெஷர் பண்ண போகிறீங்க. அப்படியே என்ன பண்ணீங்க, மார்க் பண்ணுறீங்க. நான் இங்கே வந்து ஃப்ரண்ட் வியூ லைன் ஆங்கிளையும் ஃப்ரண்ட் வியூவில் இருக்கிற ட்ரூ லைன் ஆங்கிளையும் மெஷர் பண்ணிட்டேன், மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி டாப் வியூ லைனையும் டாப் வியூவில் இருக்கிற ட்ரூ லைனையும் ஆங்கிள் மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வியூ லைன் லென்த்து, ட்ரூ லைன் லென்த்து, அதே மாதிரி டாப் வியூ லைன் லென்த்து, டாப் வியூவில் இருக்கிற ட்ரூ லைன் லென்த்து, எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு, மார்க் பண்ணியாச்சு. இதை மார்க் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? எப்பயுமே இப்படி தான் பண்ணியிருக்கணும். அந்த எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து நம்மளுடைய ஆப்ஜெக்ட் லைன், எதை நீங்கள் ஆப்ஜெக்ட் லைன் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். அதே மாதிரி அந்த டைமென்ஷனிங் லைன் வந்து எப்படி இருக்கணும், ஆப்ஜெக்ட் எந்த ஆப்ஜெக்ட் எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு எப்படி இருக்கணும், பேரலாக இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நான் ஏடாஸ் பீடாஸ் ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு வரைஞ்ச எக்ஸ்டென்ஷன் லைன் அந்த பர்டிகுலர் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். ஓகே, அந்த டைமென்ஷனிங் லைன் அந்த ஏடாஸ் பீடாஸுக்கு பேரலாக இருக்கணும். சரியா, ஸோ இது ஏற்கனவே சொன்ன ப்ரொசீஜர் தான். ஒருவேளை யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கிறேன். பென்சில் வந்து எக்ஸ்டென்ஷன் லைனுக்கு 2H பென்சில், டைமென்ஷனிங் லைனுக்கு H பென்சில் யூஸ் பண்ணணும். ரைட், அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணிடுங்க, முடிஞ்சால் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு நீட்டாக எல்லா ஆன்சர்ஸையும் அதுக்குள்ளே எடுத்து எழுதிடுங்க. ஓகே, தட்ஸ் ஆல்பா. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங் ஹியர். You can.